ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நாம் இந்த புதிய சிந்தனை தொழில்களின் மூலமாக நாம் தேவனுடைய அன்பையும் ஒரு உண்மையையும் தெரிந்து கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். சிறிய ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவையும் துதிக்கிறோம். இந்த சிந்தனை தொழில்களின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே ஆலோசனைகளை தந்து எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழக்கமாக நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு கூட ஆரம்பிப்போம். இன்றைக்கும் மத்தேயு சுவிசேஷம் 5:11-12 வசனங்களை வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும் நாட்கள் வரும். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நம்மை பற்றி நிந்தித்து தூஷித்து அவமானமாய் பேசுகிறவர்களுக்கு உண்மை தெரியாது. நாள் ஒன்று வருகிறது, அன்றைக்கு தெரிய வரும். அப்போது நாம் 12 வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இன்றைக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு அந்த அவர்கள் நம்மை துன்பப்படுத்துவது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் யாகில் அவங்க சந்தோஷப்படட்டும், சோத்திரம். அதே மாதிரி நம்மளை ஏளனமாக பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதிலையாவது அவங்க சந்தோஷம் அடையட்டும். வேறு எங்கேயும் சந்தோஷம் கிடைக்காதில்ல. அதனால் தேவ பிள்ளைகளை ஒரு மாதிரி இழிவாக பேசுறது, ஏளனமாக பேசுகிறது, பரிகாசமாக பேசுவது அவர்களுக்கு லகுவாக இருக்கும். அவங்களுக்கு லகுவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி செயல்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் வரும், அன்றைக்கு அவர்கள் அதை குறித்து வேதனைப்படக்கூடிய சமயமும் வரும். ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்திற்காக ஒரு வியாபாரத்தை செய்து வந்தானாம். அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் என்று கேட்டால், எல்லா மக்களும் பயன்படுத்துகிற உப்பு. அந்த உப்பை அந்த நாட்களிலே வாகனங்கள் எல்லாம் இல்லை அப்படின்றதுனால கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போகிறது வழக்கம். அப்படி போய்கொண்டிருந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கழுதை ஒரு நாள் கால் தவறி ஒரு வாய்க்காலில் விழுந்து விட்டது. எழும்பவே முடியவில்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணுது, எழும்ப முடியலை. அது எழும்ப முடியாமல் ட்ரை பண்ணி அப்போ கொஞ்சம் அந்த உப்பு எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி பாரம் குறைஞ்சி போச்சு. ரொம்ப சீக்கிரமாக, அதாவது உப்பெல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு அது லகுவாக எழும்பி நடக்க ஆரம்பித்தது. அதற்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, இந்த தண்ணிக்குள்ளே உளுந்தா வெயிட்டு குறையுது. அடுத்த நாளும் வேணும்னே உளுந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளும் வேணும்னே உளுந்துச்சு. இந்த உப்பு வியாபாரிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன கழுத வந்து இந்த காவாயிலே விழுகுதே, இந்த வாய்க்காலில் விழுகிறதே, தண்ணீரில் அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போன பிறகு லகுவாகின்னு இறங்கி போகுது. அப்போது இந்த கழுதை வந்து நம்மளை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், சரி இன்றைக்கு உப்பு வேண்டாம், ஒரு பஞ்சு மூட்டையை ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பெருசாக பஞ்சு மூட்டையை ஏற்றிட்டு கிளம்பிட்டார். அப்போ அந்த கழுதை நினச்சிச்சான், அப்பாடா நீ வழக்கத்தை விட இன்றைக்கி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. நம்ம வழக்கமாக விழுகிற அந்த தண்ணிக்குள்ளே உளுந்து எழுந்து போனோம்னு வைங்க, இன்னும் லகுவாக மாறிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கழுதை என்ன பண்ணிச்சா, நடந்து போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருந்தபோது என்ன ஆச்சு, வழக்கம் போல் கால் தடுக்கி கீழே விழுந்தது. கால் தடுக்கி கீழே விழுந்தது அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த கழுதை எழும்பவே இல்லை. ஏன் அப்படின்னா, பஞ்சு தான் அவ்வளோ தண்ணி இழுத்து வச்சுக்கிறோம்ல, உங்களுக்கு தெரியும்ல, எழும்பவே இல்லை அந்த கழுதையை. அப்புறமா அந்த மூட்டையிலிருந்து விடுவித்து அந்த மனிதன் அதை கரைக்கு கொண்டு வந்து பிறகு அந்த
பஞ்சையெல்லாம் காய வச்சு திரும்ப அந்த பஞ்சை அது மேலே ஏற்றி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த கழுதைக்கு யோசனை வந்துச்சு, வழக்கமாக இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படி நடக்காமல் போச்சு, இனிமேல் ஒருபோதும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் உப்பு எடுத்துகிட்டு வர்றார், ரொம்ப ஜாக்கிரதையாக வருது, எல்லா இடத்துலையும் வந்ததை காட்டிலும் இந்த வாய்க்கால் அந்த கால்வாய்க்கிட்ட வந்த உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து வந்துச்சான். அப்போ தான் அந்த உப்பு வியாபாரிக்கு தெரிஞ்சிச்சான், ஓ நம்ம கழுத திரிஞ்சிருச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பரிகாசக்காரர்களுக்காக பார்த்திங்களா, தேவனுடைய நாளிலே அவர்கள் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த கழுத மாதிரி அவங்க நம்மளை ஏளனப்படுத்துறதுலையும் பரிகாசம் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த கழுத தண்ணிக்குள்ள விழுந்த கணக்கு உப்போட, பிறகு ஒரு நாள் பஞ்சை வச்சு ஆண்டவர் வந்து தண்ணிக்குள்ள உழ வச்சார்னு வச்சுக்கோங்க, எழும்பவே முடியாது. நாள் வரப்போகிறது, தேவனுடைய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது, எழும்பவே முடியாது, மீட்சி மீட்பே கிடையாது. பரியாசக்காரர்கள் உங்களோட ரட்சிப்பை குறித்து பரியாசம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு மீட்பே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து அவங்க ஏளனம் பண்ணுறாங்களா, ஒன்று அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா சந்தோஷம், மரணம் வரைக்கும் இதையே தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எரிநரகத்தில் போய், ஐயோ அன்றைக்கு அந்த மகன் சொன்னானே, அன்றைக்கு அந்த மகள் சொன்னாலே, அன்றைக்கு அந்த சபையில் சொன்னார்களே, அன்றைக்கு அந்த ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரே, நான் கேட்காம போயிட்டேனேன்னு நரகத்தில் போய் பிரசங்கங்களாம் ஞாபகம் வரும், இங்கே கேட்ட பிரசங்கங்களாம் அங்கே போய் ஞாபகம் வரும், அங்கே மீட்பு இருக்காது. அப்படி ஒரு இடத்துக்கு இந்த பரிகாசக்காரர் போய் விடுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு உயர்ந்த இடத்துல தேவன் உங்களை வைத்து பார்க்கிறார். ஆமாம், அந்த அளவுக்கு உங்களை பாக்கியவான்களாக தேவன் பார்க்கிறார். இது போன்று இந்த பாடுகளினூடே நீங்கள் கடந்து போகும்போது, துன்பங்களினூடே கடந்து போகும்போது, பலவிதமான தீமையான மொழிகள் மூலமாக நீங்கள் மனதில் வேதனைப்படும் போதும், நீங்கள் கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உங்களை பரிகாசம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒன்று அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க ஆண்டவரை ருசிப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்படாமலே மரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வேதனை நரகத்தில் பயங்கரமாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு பரலோகத்தையே கொடுக்கிறவர். அப்போ பரலோகம் வேண்டுமா நரகம் வேண்டுமா? நரகம் வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிகாசத்தை அவர்கள் தொடரட்டும். பரலோகம் வேண்டுமென்றால் அந்த பரிகாசம் பண்ணுகிறதை, ஏளனம் பண்ணுகிறதை, பலவிதமான தீமையான மொழிகளை சொல்லி விசுவாசிகளை திட்டுக்கிட்டு அவங்க நிறுத்தி இந்த ஆண்டவரை ருசிக்கட்டும். அது நிச்சயமாக பரலோகத்தில் அவங்களுக்கும் பலன் மிகுதியாக இருக்கும். அவங்களையும் தேவன் நல்லா தட்டமாட்டார், நீ அன்னைக்கு என்னுடைய மகனை பரிகாசம் பண்ணியே, என்னுடைய மகளை பரிகாசம் பண்ணியே, உனக்கு ரட்சிப்பே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லி தள்ளி விட்டுற மாட்டார். அவங்களுக்கும் அவரோட ரட்சிப்பை கொடுப்பார். நாம் கூட ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவு நிந்தித்திருப்போம், எவ்வளவாய் தூஷித்திருப்போம். ஆண்டவர் நம்மையும் மன்னித்து இன்றைக்கு அவரை ருசிக்க வச்சுருக்கார் இல்லையா. அதனால் அவர்களை ஒருவேளை நீங்கள் தவிர்க்க வேண்டாம், அதே சமயத்தில் அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டார்களானால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளலைனா லகுவாக தான் தெரியும் பஞ்சு மூட்டை, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தால் எழும முடியாதுன்றது கழுதிக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மரணத்துக்கு முன்னால் தான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், மரணத்துக்கு பிறகு நரகத்தில் புலம்ப மட்டும்தான் முடியும், அங்கேருந்து புலம்பெயர முடியாது, அப்படி ஒரு இடம் அது. அதனால் இந்த இயேசு உங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இப்படியாக்கிலும் கொஞ்சம் பாக்கியம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி எத்தனையோ மிஷினரிகள் தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள், தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள், அநேகர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். நாம் இந்த நிந்தைகளை கூட சகிக்காமல் போனால் எப்படி? நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள். தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், நிச்சயமாக உங்களை விட்டு விலக மாட்டார். எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் சதா தேவனுடைய ஊழியக்காரருக்காக போராடி பேசிக்கொண்டே இருப்பார், தூஷித்து கொண்டே இருப்பார்.
பிறகு என்னாச்சு தெரியுமா? அந்த ஊழியக்காரர், அவர் ஊழியக்காரர் கிடையாது, தன்னையே அவர் ஊழியக்காரர் என்று பெயர் சூட்டி கொண்டார். ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாள் அளவும் அவரால் மீளவும் முடியல, எழும்பவும் முடியலை. அழைக்கப்படாத ஊழியத்தில் தன்னை நுழைத்து கொண்டதுனால அங்கே அவரால் வெற்றிகரமான ஊழியமும் செய்ய முடியவில்லை. அவர் ஏற்கனவே கற்றுக்கொண்டதான வேலையையும் செய்ய முடியாமல் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள், தேவனை தியானித்து கொண்டிருங்கள், தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருங்கள், அவரை எதிர்நோக்கி காத்திருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு வருவார், சீக்கிரம் வருவார். அவர் இந்த பூமியில் வரப்போகிறார், அவர் நமக்காக வரப்போகிறார். அவர் பூமியில் கால் வைக்கிறதுக்கு முன்பு மத்திய ஆகாயத்தில் வருவார். அவர் வரும்போது அவரை புத்தியுள்ள மனவாட்டியாக எதிர்கொண்டு போகிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷனுடைய தூஷணத்து நிமித்தமும் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் அந்த தூஷணங்களின் மூலம் உங்களை உறுதியான கற்களாக மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவை துதிக்கிறோம், உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், உங்கள் சமூகம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிலும் விசேஷமாக ஆண்டவரே, அப்பா இந்த பூமியில் நாங்கள் உமக்காக நிந்திக்கப்பட்டாலும் ஆண்டவரே பொய்யான மொழிகளை பேசி எங்களை அவதூறு செய்தாலும் நாங்கள் உமக்காக நிற்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினேன். நாள் வரும், அன்றைக்கு அந்த அப்பா பரலோக தேவனுக்கு முன்பாக வெட்கப்படுவார்கள். நாங்களோ ஒத்தியுள்ள கன்னிகைகளைப் போல் எதிர்கொண்டு வருவோம். அந்த கம்பீர நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் ஒரு நல்ல செய்தி துளிகளோடு கூட உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு இருங்கள்.